கொண்டிருக்கும் வெயிலில் அதிகமான கட்டட வேலை, மணல் தூக்கும் கல்லை தூக்கும் வேலை அவ்வளவு கஷ்டமான வேலை. வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்திருப்போமா இந்த வேலையை? இந்த வேலையை செய்ய முடியுமா யாராவது? இதற்கென்று பிறந்தார்கள் கட்டட வேலைக்காரர்கள் என்று சொல்லும் நமது கட்டட வேலை நபர்கள் அவ்வளவு கடின உழைப்பாளர்கள். இது வெயில் பட்டையை கிளப்பும் நேரம் அவர்களின் வேலையை சரியாக செய்யும் நேர்த்தியாக திட்டம் மற்றும் திறன் அனைத்து கட்டிட வேலை கட்டிட வேலை ஏற்பது பீத்தெடுக்கிறது. மணல் ஆகப்பட்டு பயங்கரமான ஹீட் பயங்கரமான விஷயத்தை நோக்கித்தான் மணல் செங்கல் கருங்கல் அனைத்தும் சூடு படிந்த கட்டட வேலையாக மணல். இந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட் இருக்குது, பயங்கரமான ஹெவியான ஹீட்டு. ஹீட்டை எடுத்து அப்படியே கையில் அள்ளும் போதே அவ்வளவு ஹீட்டாக இருக்கும். எடுத்து அப்புறம் சட்டி, அந்த மணலோட சட்டி, அந்த மணல் சட்டி வந்து பயங்கரமாக ஹெவியாக கொதிக்கி, அந்த கொதிக்கிற சட்டி இந்த வெயில், அதுவும் திருப்பூர் மாவட்டம் இந்த ஒரு 10 நாளாக பயங்கரமாக வராங்க. காலில் ஒரு கவர் கட்டிட்டு தான் வேலை செய்கிறாங்க. அதாவது சிமிட்டி கலக்கும் பொழுது, சிமிட்டி மணலை போட்டு கலக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹீட்டு, கை காலெல்லாம் பொத்து போயிடும், காலெல்லாம் பொத்து போயிடும். அப்படியே அதையும் பார்க்காம செய்யணும் வேலை. நம்ம அதுக்கு தானே, அதுக்கு தானே அந்த வேலை தான் நம்ம செய்கிறோம். அதனால் பயங்கரமான சிரமத்தில் அந்த கட்டட வேலை ஆகப்பட்டது. பயங்கரமான கையில் காலில் மட்டும்போல் நல்லா திறன், நல்லா ஸ்ட்ராங், நல்லா உறுதி அனைத்தும் கட்டட வேலை பார்த்து செய்ய வேண்டும். புதுசாக ஒருத்தர் நம்ம போய் வேலைக்கு போனோம்னா அது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா இது காலங்காலமாக அவர்கள் உழைப்பை நம்பி கட்டிடங்களை நம்பி செய்யக்கூடிய வேலை. இது வெயில் தாங்க முடியும் பார்த்தீங்கன்னா வரும், வெயில் தாங்க முடியும் அந்த மரம் மக்களை கொடுத்து நம்ம செய்ய முடியும் வேலை. வேறு என்ன பண்ணுறது? பெயிண்டர், பெயிண்டர் அதை வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஸ்ப்ரே அடிக்கும்போது முகத்தில் போச்சுன்னா அது சளி பயங்கரமாக பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு போயிருப்பாங்க. கட்டட வேலை சம்மந்தமான ஒர்க் பல்வேறு விதமான கஷ்டத்தையும் கற்கொள்ளும் வேலை. கட்டிட வேலை, கட்டிட வேலை வேலை செய்து இழப்பாகின்றன. கட்டிட வேலை செஞ்சு இழப்பாகிக் கொண்டிருந்த மயிலை சமையல்.